வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சிந்தனை செயல், அதை நம்ம செயல்படுத்துறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆன்லைன் வகுப்பு அடிப்படை வகுப்பு நடக்க இருக்குங்க. இதை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் வகுப்பு நடக்குதுங்க. சித்தாந்தமே நம்ம அட்சய லக்ன பத்தி முறை தான். ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார், வெளிநாட்டில் தான் இருக்கார், ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்விங்க. நான் கேட்டேன், உங்கள் பையன் முதல்ல யாரையாவது விரும்பினாங்களா அப்படின்னு கேட்டேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் திருச்சி உரையிலேருந்து கேஆர்என் கேசவன், அட்சய லக்ன பத்தி ஜோதிடர் பேசுகிறேங்க. இந்த அட்சய லக்ன பத்தி நான் 4 வருஷமாக படித்து அதன் மூலமாக பலன் சொல்லிட்டும் வரேங்க. இந்த அளவுக்கு என்ன துல்லியமாக பலன் கிடைக்குதுன்னா, பிறப்பு லக்னத்துலேருந்து இன்றைக்கி என்ன வயசோ அதை லக்னமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான ஆய்வுகள் செஞ்சோம்னா பலன் துல்லியமாக கிடைக்கிது. இந்த அளவுக்கு ஒரு அரிய கண்டுபிடிப்பை மகா குருஜி ஐயா கண்டுபிடிச்சி நமக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சிந்தனை செயல், அதை நம்ம செயல்படுத்துறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. அடுத்த மாதம் ஆன்லைன் வகுப்பு அடிப்படை வகுப்பு நடக்க இருக்குங்க. இதை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் வகுப்பு நடக்குதுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விடியற் காலையில் ஒர் 15 நாள் நம்ம முழித்து அந்த வகுப்பை நம்ம படிச்சுட்டு வந்தோம்னாலே அந்த 15 நாளே நமக்குள்ளாரே ஒரு மாற்றம் வந்துடும். அது நீங்களே உணர்ந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு தான் உணர்வதும் உணர்த்துவதும் அப்படிங்கிற சித்தாந்தமே நம்ம அட்சய லக்ன பத்தி முறை தான். இதை வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கும் 4 பேர்த்துக்கு நான் வழிகாட்டுற இடத்துல வந்துடுவோம். அதுவாக கொண்டு போய் விட்டுரும். அந்த அமைப்பு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வகுப்பு நடக்கிறதுங்க. அதனால் உங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அடிப்படை வகுப்பு கண்டிப்பாக படிக்க சொல்லுங்கள். மேலும் இந்த அளவுக்கு துல்லியமாக பலன் எடுக்க வகுத்து தந்த நம்ம மகா குருஜி ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் நான் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. இவருக்கு 30 இருக்கும், ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார், வெளிநாட்டில் தான் இருக்கார், ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்விங்க. இவருக்காக ஜென்ம லக்னம் வந்து கடக லக்னம். இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஎல்பி வந்து துலாம். துலாம் லக்னத்தில் சுவாதி நட்சத்திரம் போயிட்டுருக்குங்க. இது மாதிரி எனக்கு வரன்னு அமைய மாட்டேங்குதுங்க எதுவுமே அப்படின்னு. நான் கேட்டேன், உங்கள் பையன் முதல்ல யாரையாவது விரும்பினாங்களா அப்படின்னு கேட்டேங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு இருக்க ஆமாவா இல்லையான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா அது வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார், வேறு பொண்ணு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னார். எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்படிங்கிறப்போ மாற்று இனத்தை பெண்ணை தான் இவர் மனம் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும், ஆனால் இவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலை இருக்குதுங்க. இப்போ இவருக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சுவாதி நட்சத்திரம் போகிறனால நம்ம ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருக்கார், அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 3 வாரம் போயிட்டு வந்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் தகவல் வரலிங்களே அப்படின்னாங்க. அதுங்க, நம்ம பரிகாரம் சொல்கிறோம்னா கடமைக்கு போகக்கூடாது. நமக்கு உணர்ந்து இது செயல் நடக்கணும் அப்படின்னு நம்ம போனோம்னா கண்டிப்பாக 100% நடக்கும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, ஜோசியர் சொல்லிட்டார், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில்
நடக்கிறனால ராமானுஜரை போய் பாருங்க அப்படின்னு. அது வந்து ராமானுஜரை பார்க்கணுன்னா அந்த திருவாதிர சுவாதி சதயம் இந்த நட்சத்திர நாட்களில் போய் அவர் பிறப்புக்குரிய நட்சத்திர பாவங்கள் வரனால அந்த நேரத்தில் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது அங்கே அவங்க வந்து பொதுவாக ஒரு நாளில் போயிட்டு வந்திருக்காங்க. அது எங்களுக்கு சொல்லலை, நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. எங்க அந்த நட்சத்திரத்தில் நாளில் போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்களே அப்படின்னு. நீங்கள் அதான் நம்ம சொல்கிறது ஒன்று, நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்று. அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறோம்னா போயிடுறீங்க. அது எந்த நாளில் குறிப்பிட்டு நாங்கள் சொல்கிறோமோ அந்த நாளில் போனால் தான் அந்த ஜாதகருக்கு ஒரு உள்ளுணர்வு, அந்த வரம் கொடுக்குற ராமானுஜர் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு, அந்த பிரதிபலிப்பு கிடைக்குங்க அப்படின்னு உள்ளாத்தமாக நான் சொல்லி காமித்தேன். அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திருப்பி சுவாதி சதயம் அந்த நட்சத்திரவாதிரை இந்த நட்சத்திரம் வர்ற நாளில் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வாரம் போயிட்டு வாங்க அப்படின்னு அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த ஒரு 2 மாதத்தில் வந்து நேரில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி திருச்சியிலே பொண்ணு கிடச்சிருக்குங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம எந்த அட்சய லக்னம் போகுதோ அதுக்கு தகுந்த வழிகாட்டுதல் படி பரிகாரம் நம்ம சொன்னோம்னா 100% நடக்குதுங்க. இது வந்து உண்மையான மனசாக நெஞ்சார்ந்த நான் சொல்கிறேங்க. இந்த அளவுக்கு துல்லியம் கிடைக்கிறதா நம்ம மகாகுருஜி ஐயா பொது உடை மூர்த்திக்கு கோடானு கோடி நன்றிகள். நம்ம ஆன்லைன் வகுப்பு நடக்குதுங்க, அது கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் நீங்கள் ஒரு வார்த்தை கம்பல் பண்ணாதீங்க, சொல்லி காமிங்க. வீட்டுக்கு ஒரு ஜோதிடனுங்கிறது சித்தாந்தம் நம்ம மகாகுருஜி ஐயாவோடது. இந்த மாதிரி அவர் சொல்கிறாருனாலும் அது ஒரு கணக்கு இருக்கும். ஏன் நம்ம வந்து ஜோதிடத்துக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு பரிகாரத்துக்காக ஒவ்வொருத்தவங்க அங்கே ராகுக்கேது ஸ்தலம் இங்கே வேறு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு 1000 கணக்கில் செலவாகுது, இருக்கிறவங்களுக்கு 1000 கணக்கில் செலவாகுது பரிகாரத்துக்குன்னே. எங்கள் அட்சய லக்ன பதத்தி மகாகுருஜி ஐயா வழிகாட்டுதல் படி பரிகாரம் வந்து போக்குவரத்து செலவு அங்கே சாமி கும்புற செலவு அவ்வளோதாங்க ஆகும். அது வந்து கண்டிப்பாக அது செஞ்சோம்னா நமக்கு ஒரு உண்மையான விடை நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வர வகுப்பு செப்டம்பர் மாதம் தொடங்குதுங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். அந்த ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கிட்டு படிங்க, உங்களுக்குள்ளாரே ஒரு மாற்றம் வரும். நீங்களும் என்னை மாதிரி ஒரு ஜோதிடர் ஆகிறதுக்கு 100% உத்தரவாதம் உண்டுங்க. நன்றி.